ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பேசுகிறேன். நவம்பர் 24 உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரைட்டாக நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணாமல் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க, சரிங்களா? இது ரூல்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த PDF-ஐ வந்துட்டு நீங்கள் தெளிவாக வந்து ரீட் பண்ணிக்கணும். அந்த ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதை பார்க்காம டேரெக்டாக வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே பண்ணாதீங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்துக்கோங்க, நவம்பர் 24 அல்பருவத்தேர்வுகளை எழுதுறதுக்கான முக்கிய வழிகாட்டு முறைகள். செமஸ்டர் அண்டு நான் செமஸ்டர், நான் செமஸ்டரில் 2019 பேட்ச் வரைக்கும் உள்ளவங்க நான் செமஸ்டரில் வருவாங்க. அதுக்கப்புறம் 2020 செமஸ்டர் பேட்டர்ன், சரிங்களா? ஸோ வந்துட்டு நான் செமஸ்டர் 19 CT பேட்ச் வரைக்கும் எல்லா கோர்ஸும் அரியர் இருக்கிறவங்க, இல்லை ஒரு வருஷமே பெண்டிங் இருக்கும், ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். செமஸ்டர் பேட்டர்ன் என்னென்ன கோர்ஸுக்கு யார் யார், இதில் 24 AY பேட்ச் மட்டும்தான் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபார் ஆல் UGPG MBA MCA லைப்ரரி சயின்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ். மற்ற எல்லோரும் செகண்டு தேர்டு இந்த மாதிரி எழுதுவாங்க. 24 CY பேட்ச் வந்து பிஎட் அண்ட் அரியர்ஸ் இருக்கிறவங்க வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இது இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லாமே அனைத்து மாணவர்களும் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் தேர்வு கட்டணங்களோடு தேர்வு தொடர்பான பிற கட்டணங்கள் இணையம் வாயிலாக செலுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இணையம் வழியாக பதிவு செய்யும் பொழுது மாணவர்கள் தங்கள் பெயர், பதிவு எண், பயிலும் பாடப்பிரிவின் குறியீட்டு எண், தேர்வு எழுத உள்ள பாடங்களின் குறியீட்டு எண், தேர்வு மையத்தின் பெயருடன் அதன் குறியீட்டு எண், இமெயில் ஐடி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 30 KB இருக்கிற மாதிரி ரீசைஸ் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடியே, சரிங்களா? ஏற்கனவே 3rd and 4th செமஸ்டர் அப்ளை பண்ணி எழுதினவங்களுக்கு மேக்ஸிமம் ரொம்ப பெரிய டவுட்ஸ் எதுவுமே இருக்காது. 24 AY பேட்சுக்கு தான் மேக்ஸிமம் அதிக டவுட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க மட்டும் தெளிவாக மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு பேப்பருக்கும் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. தியரி பேப்பர் 120, அப்புறம் பிஜி டிப்ளமோ 240, அதில் என்னென்ன கோர்சஸ் இந்த இருக்கோ அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ப்ராஜெக்ட் வந்துட்டு 420, அதுக்கப்புறம் எம்பிஏ எம்சிஏ தியரி பேப்பராக இருந்தால் 360, ப்ராஜெக்ட் பேப்பர் ப்ராக்டிக்கலாக இருந்தால் 420, அப்புறம் லைப்ரரி சயின்ஸ் வந்து 300, சர்டிஃபிகேட் கோர்ஸாக இருந்தால் 180, அப்புறம் இதோட சேர்த்து நீங்கள் கம்ப்யூட்டரைஸ்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட் 135, அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் 85, போஸ்டல் சார்ஜஸ் 85, இந்த வந்துட்டு நீங்கள் பே பண்ணணும், சரிங்களா? ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் யார் யார் பே பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் செமஸ்டர் எழுதுகிறேன், இல்லை நான் செமஸ்டரில் லாஸ்ட் இயர் எழுதுகிறேன், இல்லை எனக்கு ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் அரியர் இருந்துச்சு, நான் அதை எழுதி இப்போ என்னுடைய கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறவங்க மட்டும் நீங்கள் ப்ரொவிஷனல் ஃபீஸ் வந்து பே பண்ணலாம். டிகிரி ஃபீஸும் இதோட சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது யூஜியில் என்னென்ன பேட்ச், பிஜியில் என்ன பேட்ச், லைப்ரரி சயின்ஸில் என்ன பேட்ச் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் அவங்க மட்டும்தான் பே பண்ணணும், வேறு யாரும் பே பண்ண முடியாது. டேட் வந்து பார்த்திங்கன்னா 18-11 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வித்தவுட் பெனால்ட்டி 9-12, பெனால்ட்டியோட 16-12. பதிவு செய்த பிறகு தேர்வு விண்ணப்பத்தின் நகல் உருவாக்கப்பட்டவுடன் பதிவிறக்கம் செய்து கொள்ளவும். தேர்வு நுழைவிச்சிட்டு MKDD நினைவின் மூலமாக நீங்கள் வந்துட்டு தேர்வு தொடங்கும் முன் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் 2 pages வரும். அதை நீங்கள் சேவ் பண்ணி பிரிண்ட் பண்ணி மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. நிறைய பேர் அப்புறமா பிரிண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வைப்பாங்க, அப்படிலாம் எடுத்து வைக்காதீங்க. பிரிண்ட்டு கையோடு எடுத்து வச்சுருங்க, சரிங்களா? மாணவர்கள் பதிவிறக்கம் செய்துள்ள தேர்வு விண்ணப்பத்தையும் மாணவர் மற்றும் கண்காணிப்பாளர் கைமுட்டை நுழைவுச்சீட்டையும் டிகிரி பெறும் வரை பாதுகாப்பாக வைத்திருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரு ஃபைல் போட்டு தனியாக சேவ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அது கம்பல்சரி இருக்கணும். சரியாக பதிவு செய்த மாணவர்கள் மட்டுமே தேர்வுகளது அனுமதிக்கப்படுவர். தேர்வு நுழைவுச்சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேர்வு மையத்தின் மட்டுமே தேர்வுகளது அனுமதிக்கப்படுவர். நுழைவுச்சீட்டு இல்லாமல் மாணவர்கள் எக்காரணம் கொண்டும் தேர்வுகளது அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தேர்வு கால அட்டவணை மற்றும் தேர்வு மையங்கள் விவரம் பல்கலைக்கழக வலைதளம் வாயிலாக மட்டுமே பதிவிறக்கம் செய்யப்படும். அப்புறம் நான் செமஸ்டர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாங்கள் April 24 வந்துட்டு எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டோம், ஆனால் எங்களுக்கு ஹால் டிக்கெட் வரல, இப்போ இந்த எக்ஸாமுக்கு நாங்கள் தனியாக பே பண்ணணுமா? அப்படி கிடையாது, யூனிவர்சிட்டியே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. April 24 தேர்வுக்கு விண்ணப்பித்திருக்க நான் செமஸ்டர் மாணவர்கள் அவங்க வந்துட்டு நவம்பர் 24 தேர்வை எழுத அனுமதிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டாம். நீங்கள் April 24 கட்டண ஃபீஸ் காப்பியவே வச்சு இப்போ நவம்பர் 24 வர ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நவம்பர் 24 உங்களுடைய எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அது நீங்கள் இருக்குங்க. இதுக்கு நான் தனியாக வீடியோ கூட போடுறேன். இந்த குட்டி பாக்ஸில் டிக் பண்ணி கிளிக் ஹியர் கொடுத்துட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள போயிடும். PDF ஒரு தடவைக்கு 2 தடவை தெளிவாக, அப்புறம் இந்த கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. 24 AY பேஜ் மறக்காமல் PDF ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்காமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே பண்ணாதீங்க. என்ன மிஸ்டேக் நடந்திருந்தாலும் யூனிவர்சிட்டி டைரெக்டாக விசிட் பண்ணி தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? சப்போஸ் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ போடுவோம், எனக்கு பண்ண தெரியும், ஏற்கனவே 2-3 செமஸ்டருக்கு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு நீங்கள் தாராளமாக டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு சாம்பிள் இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்கோம், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ, பணம் கட்டும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, என்னென்ன டீட்டெயில்ஸ் நோட் பண்ணணுங்க,
அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோ கூட எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த வீடியோவும் பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 24 KB கிளியராக ஒரு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். ஃபோட்டோலாம் 30 KB கம்பல்சரி ரீசைஸ் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அண்ட் தமிழ் நேம் வித் இன்சியல், சரிங்களா? இப்போ குமார் அப்படின்னா சைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கு கீழே தமிழில் பேர் எழுதிடணும், இன்சியலோட பேர் எழுதி அதை வந்துட்டு 20 KB ரீசைஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சப்ஜெக்ட் கோட்ஸ்லாம் வந்துட்டு தெரியாமல் இருக்கும், அதை அவங்க நோட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் அந்த உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரைட் சைடு வந்துட்டு உங்கள் கோர்ஸ் கோடு ஒரு பேப்பருக்கு எவ்வளோங்கிறது வரும். அதில் இப்போயும் இந்த ரோல் நம்பர் வந்துட்டு ஃபஸ்ட்டு செமஸ்டர் மட்டும்தான் எழுத போகிறனால ஃபஸ்ட்டு செமஸ்டர் சப்ஜெக்ட் கோடு மட்டும்தான் ஷோவாகும். அதில் டிக் பண்ணி ஏற்கனவே இருக்கும். ஸோ நீங்கள் செகண்ட் செமஸ்டர் எழுதும் போது செகண்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட் கோட்ஸ் வந்து வியூ ஆகும். அதுக்கு மேலே உள்ள கிளிக் ஹியர் டு வியூ சப்ஜெக்ட் கோட்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் நேம்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை செமஸ்டர் இருக்கோ அத்தனை செமஸ்டருக்கு உண்டான டோட்டல் பேப்பர்ஸ் சப்ஜெக்ட் நேம்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல, இல்லை என்ட்டு நான் எல்லா செமஸ்டருக்கும் சப்ஜெக்ட் கோடு சப்ஜெக்ட் நேம்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து யூனிவர்சிட்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இந்த அவங்களுடைய போர்ட்டலில் வச்சுருக்காங்க. இது ஈஸியாக அவங்களுடைய சப்ஜெக்ட் நேம் சப்ஜெக்ட் கோட்ஸு இது எல்லாத்தையுமே நீங்கள் மொத்தமே யூஜியாக இருந்தால் 6 செமஸ்டரு, பிஜியாக இருந்தீங்கன்னா 4 செமஸ்டரு, ஸோ அந்த மாதிரி இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே இருக்குன்னா அதனால் பிரச்சனை இல்லை, உங்கள் ஃபீஸ் அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இதில் பேஸ்ட் ஆகும். இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை கால்குலேட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் இதிலுடைய உங்களை ஜென்ரல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இதில் ஜெண்டரில் வந்துட்டு மேல் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபீமேல் கேண்டிடேட் டிக் பண்ணும்போது நீங்கள் மறக்காமல் இந்த ஃபீமேலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், இமெயில், வாட்ஸ்அப் நம்பர், ஆதார் நம்பர் இதெல்லாம் டைரெக்டாக இதில் டைப் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு சரியான செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைப் பண்ணுங்கள். எந்த மிஸ்டேக் நடந்திருந்தாலும் திருப்பி நீங்களாகவே எடிட் பண்ண முடியாது, யூனிவர்சிட்டி தான் எடிட் பண்ண முடியும். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு கரெக்டான செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து எடிட் பண்ணுவாங்க, என்ட்ரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க, எப்போவுமே செல்ஃபாக நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அவங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் அனுப்பிச்சிருவாங்க, பேமெண்ட்டும் அனுப்பிச்சிருவீங்க. அப்புறம் அவங்க தப்பாக பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் தான் யூனிவர்சிட்டிக்கு விசிட் பண்ணி அதை எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் 24 KB பேச்சு பண்ணாதீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சோம்னா அமௌண்ட்டு நீங்கள் தனியாக கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து இப்போ 120 ரூபா அப்படின்னா 5 பேப்பருக்கு 120 ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ப்ரொவிஷனல் ஃபீஸு லாஸ்ட் செமஸ்டராக இருந்தால் அதெல்லாம் டோட்டலாக கால்குலேட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டான அமௌண்ட் தான் பேஸ்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி பண்ணுங்கள். ஒரு டைம் சேவ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி அடுத்த டைம் வந்து அதை எடிட் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் எந்தெந்த கேபிக்குள்ள ரீசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்தந்த கேபிக்குள்ள ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் கோட்ஸ்லாம் தெரியாதவங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் கோட்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் மறக்காமல் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய 4 செமஸ்டருக்கு உண்டான சப்ஜெக்ட் கோர்ஸை இப்போவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. 24 KB பேச்சு மறக்காமல் இந்த PDF ஒரு டைமுக்கு 2 டைம் படிச்சுக்கோங்க. ஃபீஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பேமெண்ட் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை நான் மறக்காமல் இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். ஏற்கனவே எக்ஸாமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க ஈஸியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க, இருந்தாலும் கவனமாக பண்ணுங்கள். 24 KB பேச்சுக்கு வந்து எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, ப்ளஸ் வந்துட்டு பேமெண்ட் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு நான் கம்பல்சரி வந்துட்டு இந்த வீடியோ கூட இண்டஸ்ட்ரியில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி தான் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மறக்காமல் 4 செமஸ்டருக்கு வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே ஃபீஸ் நான் April 24 ஃபீஸ் பண்ண ஃபீஸ் காப்பியவே நீங்கள் வச்சு November 24 உண்டான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். இந்த November 24 மறுபடியும் தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டாம்னு அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அந்த லெட்டர்ஸை போல்டில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் எப்போவுமே PDF ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணிட்டு தான் நம்ம என்றைக்குமே நான் 5 செமஸ்டர் எழுதிட்டேன், 6வது செமஸ்டர் தான் எழுத போகிறேன், இந்த PDF நான் ஏற்கனவே படிச்சிட்டேன் அப்படின்னு மட்டும் இருக்கவே இருக்காதிங்க. எத்தனை டைம் நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் இந்த PDF பொறுமையாக 2 டைம் 3 டைம் படிச்சுட்டு உங்களுக்கு எந்தவித டவுட்டும் இல்லை அப்படிங்கிற மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள், சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் யார் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் தனியாக வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க.